எங்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புது திருக்கனூர் அருகே வீட்டின் முன் அலங்கார செடிகளுக்கு மத்தியில் 12 அடி உயர கஞ்சா செடி வளர்த்த வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரியில் ஆபரேஷன் விடியல் என்ற பெயரில் கஞ்சா விற்பனையை ஒழிக்க காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆய்வாளர் தனசெல்வம் தலைமையில் காவல்துறையினர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருபவர்களை தொடர்ச்சியாக கைது செய்து வரும் நிலையில் ஜூலை 27 மாலை தேங்காய்திட்டு பகுதியைச் சேர்ந்த ஒருவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் தன்னிடம் கஞ்சா எதுவும் இல்லை என்றும் சந்தை புதுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஞானமூர்த்தி என்பவரிடம்தான் தற்போது புதுச்சேரியில் இருக்கும் அனைவருக்கும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் இதனையடுத்து ஞானமூர்த்தியை பிடித்த காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவரிடம் இருந்த கஞ்சா அனைத்தையும் விற்றுவிட்டதாகவும் தற்போது அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரிடம் கஞ்சா வாங்க செல்லப் போவதாக தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நாகராஜை பிடிப்பதற்காக அவரது வீட்டிற்கு காவல்துறையினர் சென்று சோதனை செய்த போது அங்கு கஞ்சா எதுவும் பிடிபடவில்லை ஆனால் சோதனை முடித்து வீட்டு வெளியே வந்து பார்த்தபோது 12 அடியில் வித்தியாசமான ஒரு செடி வளர்ந்து இருப்பதை கண்ட காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்து அந்த செடியை ஆய்வு செய்த போது அது கஞ்சா செடி என கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து நாகராஜிடம் விசாரணை நடத்தியதில் அவர் ஞானமூர்த்தியின் அறிவுறுத்தலின்படி கஞ்சாவில் வந்த விதைகளை எடுத்து வீட்டு வாசலில் நட்டு கஞ்சா செடி வளர்த்ததாகவும் தன் தாய் கேட்டதற்கு அழகு செடி வளர்ப்பதாகவும் கஞ்சா வாங்கி விற்பதை விட தாமே செடி வளர்த்து சாகுபடி செய்து விற்பனை செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் விரைவில் பணக்காரர் ஆகிவிடலாம் என எண்ணி செடி வளர்த்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் தொடர்ந்து அந்த செடிகளை அழித்த காவல்துறையினர் பிடிபட்ட ஞானமூர்த்தி மற்றும் நாகராஜை காட்டேரிக்குப்பம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காட்டேரிக்குப்பம் காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்